ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஏடிஓஸ் தமிழ், நான் உங்கள் ஜெகதீஷன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ தமிழ்நாட்டில் புதுசாக ஆட்சியும் வந்து அமைய போகுது. ஸோ இந்த வகையில் புதிய முதலமைச்சர் எல்லாமே வரப்போகிறாங்க. ஸோ இவங்க கொரோனா தொற்று பரவல் அதிகமாக பரவிட்டுருக்கு. ஸோ இதனால் இவங்க லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா, ஸோ எந்த ஒரு ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்களாகட்டும், புதுசாக வெளியூருக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களாகட்டும், யாராக இருந்தாலுமே இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா பெருசாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதற்காக வேண்டி எல்லாருமே கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து. ஸோ இந்த வகையில் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வருமா வராதா அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பார்த்ததும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது போக இந்தியாவில் கொரோனா கேசஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, இந்தியாவில் நிலைமை எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு, கர்நாடகாவில் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 24 பேர் ஒரே நாளில் இறந்து போயிருக்காங்க, இதோடைய தகவல்கள் என்ன, ஐபிஎல் மேட்ச் வந்து தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்காங்க, இதை பற்றின தகவல் என்ன. ஸோ ஒரு நாடு யாருமே இந்தியாவிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது, அதாவது அந்த நாட்டு குடிமக்கள் கூட இந்தியாவிலிருந்து அந்த நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி மீறி வந்தால் லட்சக்கணக்கில் அபராதமும் சிறை தண்டனையும், 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு அபராதம் இல்லை சிறை தண்டனை இரண்டுமே விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க, கடுமையான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது பல நாடுகளும் வந்து அதிருப்தியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அந்த நாட்டு மேலே. ஸோ அது எந்த நாடு, அப்படி சொன்ன நாடு என்ன, அதை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் பகுதி நேர ஊரடங்கு, அதாவது ஹாஃப் டே லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. காலைல 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மட்டும் எல்லாருமே வந்து மக்கள் நடமாடுறதுக்கு அனுமதி, மற்ற டைம் எல்லாமே லாக் பண்ணணும், மத்தியானம் 12 மணிக்கு மேலே லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்கள் என்ன அப்படிங்கிறதும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயமே வந்து ஆந்திராவில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ லாக்டவுன் அப்படின்னா என்ன, காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் மட்டும் மக்கள் நடமாடலாம், மற்ற நேரங்கள் வந்து லாக்டவுன், மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம என்ன வேலை செய்ய முடியும், 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எந்த ஒரு வேலையும் பெருசாக செய்ய முடியாது. ஸோ ஓகே இருக்கட்டும், சரி. அப்போ லாக்டவுன் பாதி நேரம் லாக்டவுன் போட்டாங்க, நமக்கு பக்கத்து ஸ்டேட் தானே, ஸோ தமிழ்நாட்டுக்கு பக்கத்து ஸ்டேட் தானே ஆந்திரா, அப்படின்னு அங்கே கேசஸ் எவ்வளோப்பா வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 கேசஸ் ஒவ்வொரு நாளைக்கும் புதுசாக ரிசர்வ் பண்ணப்படுது. ஸோ அதனால் லாக்டவுன் அப்படிங்கிறத போட்டால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஹாஃப் டே லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆந்திராவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 அதிகமான புதிய கேசஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே வந்து 23,000 கேஸ், 24,000 கேஸ் எல்லாம் புது புதுசாக ரிசர்வ் பண்ணக்கூடிய கேசஸ் தமிழ்நாட்டில் வந்துடும். ஸோ அப்படி வரக்கூடிய நிலைமையில் ஸோ ஆந்திராவில் வந்து அவங்க ஹாஃப் டே ஊரடங்கு போட்டு ஓரளவுக்கு கேசஸ் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா, ஸோ அதை முன்னோடியாக எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டிலையும் லாக்டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. ஸோ ஆந்திராவில் லாக்டவுன் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதியிலிருந்து 2 வாரங்களுக்கு இந்த லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆந்திராவில் அந்த கேசஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி லாக்டவுன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது கர்நாடகாவில் 24 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, ஒரே ஒரு நாளில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பையன் வந்து அங்கே போய் அட்மிட் ஆகிறான் ஹாஸ்பிட்டலில், அதாவது கோவிட் சிம்டம்ஸ் இருக்குது, கொஞ்சம் மூச்சுவிட சிரமமாக இருக்குது, நம்மளை உயிர் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான். ஸோ அங்கே போய் அட்மிட் ஆகும்போது ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, அப்போ வந்து அவங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்ருக்கு, யாராவது கொண்டு வாங்க காப்பாற்றுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து, அவங்க சொந்தக்காரங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஆக்சிஜன் தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் தேடி ஓடினவங்களுக்கும் எதுவும் கிடைக்கல, எங்கள் ஹாஸ்பிட்டலில் தேடி ஓடி வந்தவங்களுக்கும் உள்ள அலோவ் பண்ண பர்மிஷன் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் ஆக்சிஜன் இல்லாமலே இறந்து போயிட்டான். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 24 பேர் வந்து கர்நாடகா ஆக்சிஜன் பற்றாக்குறையால் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் ஆக்சிஜனுக்கும் பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வேக்சினுக்கும் வந்து ஒரு பற்றாக்குறை, இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே, எல்லாருக்குமே ஐபிஎல் மேட்ச் கிரிக்கெட் அப்படின்னாலே நிறைய பேர் விரும்பி பார்க்குறவங்க இருந்துட்டுருப்பீங்க. ஸோ அப்படி விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாகவே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐபிஎல் வந்து பிளேயர்ஸ்க்கெலாம் எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்க, எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ ஹைஜீனிக்காக எல்லாமே அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க பிளேயர்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக அப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்க அவ்வளோ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கே வந்து கொரோனா வந்துருச்சு அப்படின்னா
நம்மளாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கொரோனா தொற்று எல்லாருக்கும் பரவிட்டு இருக்கு இந்த இரண்டாவது அலை. ஸோ முதல் அலை வந்து பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, அதாவது இரண்டாம் அலையை கம்பேர் பண்ணும்போது முதல் அலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு தூசி தான் அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை ரொம்ப அதிக பாதிப்பை இந்த இரண்டாம் அலை ஏற்படுத்திருக்கு. ஸோ இரண்டாம் அலை அப்படின்னா வந்து இது வந்து நேரடியாக முதல் அலையில் வந்து அதே கொரோனா வைரஸ் கிடையாதுங்க, அது ஒரு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. முதல் அலையில் நம்ம அவ்வளோ அலட்சியம் பெருசாக முதல் அலையெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம் உண்மையாகவே, ஆனால் இந்த இரண்டாவது அலை யாரும் பயப்படுற மாதிரி தெரியல, மிகப்பெரிய அளவில் அலட்சியம் காட்டுறாங்க மக்கள். இதுக்கு காரணம் முதல் அலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை, கொரோனா வந்தாலும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறாங்க, ஒரு வாரத்தில் அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து நம்ம முதல் தொற்றுல வந்து பார்த்து பழகி போனதுனால இப்போ யாரும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த இரண்டாம் அலை மியூட்டேஷன் அடைஞ்ச கொரோனா வைரஸ். ஸோ அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா முதல் அலையான கொரோனா வைரஸ் அந்த அதில் முதல் அலையில் வந்த கொரோனா வைரஸால் நம்ம சூழ்நிலையில் அதாவது நம்மளுடைய அட்மாஸ்பியரில் அதனால் சர்வே ஆக முடியல, அதனால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சீக்கிரமாக இறந்து போச்சு. ஆனால் இந்த இரண்டாவது அலையில் வந்திருக்கிற கொரோனா வைரஸ் என்ன அப்படின்னா அந்த முதல் அலையில் வந்த கொரோனா வைரஸ் பரிணாம வளர்ச்சி, அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு வாழ தகுதியான மாதிரி அதை வந்து அதை தன்னைத்தானே வைரஸ் வந்து மாற்றிக்கிட்டு இப்போ புது வகையான கொரோனா வைரஸாக வந்து இங்கே இந்தியாவோட உருவெடுத்து பரவிட்டுருக்கு. ஸோ அதுதான் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமையை வந்து தள்ளி போட வச்சுருக்கு கொரோனா அப்படின்னா நம்மளாம் எவ்வளோ அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைசர், சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. ஸோ அது போக இப்போ ஒரு கண்ட்ரி வந்து யாருமே இந்தியாவிலேருந்து எங்கள் நாட்டு மக்களாக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாது, வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை, லட்சக்கணக்கில் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஸோ இந்த ஆஸ்திரேலியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாட்டு குடிமக்கள் கூட, அதாவது இந்தியாவிலேருந்து இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் ஆஸ்திரேலியா நாட்டு மக்கள், ஆஸ்திரேலியா நாட்டுடைய பிரஜைகள் வந்து இங்கே இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிறவங்க யாரும், அதாவது ஆஸ்திரேலியா மக்கள் இந்தியாவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியா மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஸோ அதாவது என்னோட நாடு, நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், என் நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான ரூல்ஸ் அந்த மக்களுக்கு இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதாவது வரவங்கள தனிமைப்படுத்தணும், அவங்கள வந்து 15 நாள் 20 நாள் தனிமைப்படுத்தணும், ஒரு 1 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி 1000 விஷயங்கள் சொல்லு, அப்படியே சரி வரவே வராதிங்க இப்போதைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லு, அதெல்லாம் எல்லாமே சரி தான். ஆனால் அதை விட்டுட்டு நீ என் நாட்டுக்கு வந்தீங்கனாலே உன்னை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம், 5 வருஷம் ஜெயிலில் வச்சுருவோம் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள், இது என்ன அப்படின்றத உங்ககிட்டே கூட்டிடலாம். ஸோ இதை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அது போக இன்றைக்கி டெல்லி சைட்லாம் என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது 400,000 அதிகமாக இருந்தது, கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு 10,000-20,000 குறைஞ்சு இப்போ வந்து 3.67 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு, அதாவது 360,000-370,000 கேசஸ் தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அது 400,000 அதிகமாக இருந்த கேசஸ் இப்போ வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி குறைய ஆரம்பித்தாலும் இன்னும் இறப்புகள் விகிதம், அதாவது தொற்று பரவல் விகிதம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர, தொற்று பரவல் விகிதம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர இறப்பு விகிதம் குறையல, அதாவது இறப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ அந்த இறப்பு விகிதம் சீராக அதிகரிச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு, அதிகமான மக்கள் இறந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. காரணம் ஆக்சிஜன் பத்தில், வேக்சினேஷன் இல்லை, நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ், அதாவது கார்பரேட் கம்பெனிஸ்லாம் எப்போவுமே நம்ம கார்பரேட்டை கழுவி ஊற்றிட்டு தான் இருப்போம், ஆனால் இப்போது கார்பரேட் கம்பெனிகளே முன் வந்து நாங்கள் ஆக்சிஜன் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கம்பெனியிலேருந்து ஆக்சிஜனை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த டாடா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம்னு சொல்ல முடியாது, நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், கூகுள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, மைக்ரோசாஃப்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வேறு நாடுகளும் வெளிநாடுகளும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு எல்லோரும் வந்து பிரார்த்தனை, ஒரே ஒரு விஷயம் பிரார்த்தனை பண்ணுங்கள், இந்த பிரார்த்தனைகளில் நம்ம சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படிங்கிறதும் வேண்டிக்கோம். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இருக்கிறவங்களாக இருந்தால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி 4 பேர்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்காதீங்க, கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். ஸோ இது இவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த
ஆஸ்திரேலியா போட்டிருக்கிற ரூல்ஸை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமலை சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட சிறப்பான தகவல்களோட வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.